கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆறு கட்சி கூட்டணியினுடைய தலைவர்களே, இந்த தொகுதி வேட்பாளர் தோழர் பீமாராவ் அவர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏறத்தாழ 8 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த தமிழகம் இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநிலங்களில் ஒன்று. இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்திலே மகத்தான பங்கெடுத்த மாநிலம். திருப்பூர் குமரனையும் வாஞ்சிநாதனையும் பெற்றெடுத்த மாநிலம். விஓ சிதம்பரத்திலிருந்து, சுப்பிரமணிய பாரதியாரிலிருந்து, சுப்பிரமணிய சிவாவிலிருந்து எண்ணற்ற தியாகிகளை ஈண்டெடுத்த மாநிலம். இந்த மாநிலத்திலே ஏறத்தாழ 5.25 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மே 16ஆம் தேதி அன்று அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த மாநிலத்தில் எந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப் போகிறார்கள். அதனுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு கூட நான் அறிந்தேன், தேர்தல் கமிஷனுடைய ஏற்பாட்டில் சுமார் 1 கோடி பேர் பணம் வாங்க மாட்டோம், வேறு தவறாக எதையும் ஒப்புக்கொள்ள மாட்டோம், எங்கள் மனச்சாட்சிப்படி வாக்களிப்போம் என்று உறுதியேற்றிருக்கிறார்கள் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் நம்முடைய 6 கட்சி கூட்டணி சார்பிலும் மனப்பூர்வமாக அந்த மக்களுடைய உறுதியை வரவேற்கிறேன். அந்த மக்கள் அவர் கூறியது போல் உறுதியாக இருந்தால் தெளிவான அரசியல் முடிவெடுப்பார்கள். அந்த லஞ்ச லாவண்யத்திற்கும் பயப்படாமல் தமிழகத்தின் எதிர்காலத்தை இந்த 5.25 கோடி தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் என்பதை அறிந்து நாம் பெருமைப்படுகிறோம். அந்த முடிவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சைவமாக இந்த ஊடகங்களிலே வரக்கூடிய கருத்து கணிப்பு, இது என்னையா கருத்து கணிப்பு? எக்ஸிட் போல்ஸ் இருக்கு, அதாவது வாக்கெடுத்ததற்கு பிறகு அந்த வாக்கெடுப்பில் ஈடுபட்டவர்களிடத்தில் கேட்டு அன்றைக்கு இரவு பத்திரிகை ஊடகங்கள் சொல்வதுண்டு. அதாவது ஓரளவுக்கு நீ ஓட்டு போட்டு வெளியே வந்த அவர்கிட்ட கேட்டு நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டு அதை சேகரித்து ஒரு எக்ஸிட் போல்ஸ் ஓட்டு போட்டு வந்தவர்களிடம். ஆனா இவ என்ன செய்யறாங்கன்னா, ஜனங்கள் இப்பதான் பேசிட்டு இருக்கான் யாருக்கு ஓட்டு போடுறது, அதுக்குள்ளே வந்து கருத்து கணிப்பு. இது வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே, இவைகளை எல்லாம் புறக்கணியுங்க. இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே இந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக, எங்களுடைய அபிப்பிராயத்தில் தமிழக முதலாளிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சிகள் சமீப காலமாக தமிழக முதலாளிகள் பெருமுதலாளிகளாக இருக்கிறார்கள், இந்திய பெருமுதலாளிகளோடு இணைந்து விட்டார்கள். ஆகவே இந்த 2 கட்சிகளும் சாராம்சத்தில், மற்ற விஷயங்களை பற்றி நான் பேசுவாங்க, ஆனால் சாராம்சத்தில் தமிழக பெருமுதலாளிகளை நாடுகளை போதை வைக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ஆட்சி எடுத்த காலத்திலிருந்து எடுத்து வைத்துக்கிறவர்கள் சாராம்சத்திலே இன்றைக்கு அவர்கள் கையோடக்கூடிய இந்த மக்களின் கொள்கைகள் எல்லாம் எதிலிருந்து பிறக்கிறது என்றால், இந்த பெருமுதலாளிகளுக்கும் பெரும் நிலப்பிரபுக்களுக்கும் சேவகம் செய்யக்கூடிய அவர்களுடைய கொள்கைகள் இருந்துதான் இந்த அவர்களுடைய கெடுதல் தரப்படுகிறது இன்றைக்கு. ஆகவே நாம் கூறுகிறோம். ஆனால் நம்முடைய கூட்டணி சிந்தித்து பாருங்கள், வைகோ அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், முத்தரசன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்று ஆரம்பித்து தமிழ்நாடு கூட பிரச்சாரம் நான் பெரும் பாராட்டுகிறேன். அதைத் தொடர்ந்து இப்ப என்ன சொல்றாங்க, திரு விஜயகாந்த் அவர்களை நாம் முதலமைச்சராக நிறுத்தியிருக்கிறோம். இப்ப திமுக காரங்க, பிஜேபி காரங்க, மற்றவங்கெல்லாம் கேள்வி பண்றாங்க, ஒரு கூத்தாடி என்ன தெரியும். ஆனா கேட்கிறேன், இதே நண்பர்
திமுக தலைவர் என்ன சொன்னார், பழம் பழுத்துக் கொண்டிருக்கு. எந்த பழம்? தேதிமுக என்ற பழம் பழுத்துக் கொண்டிருக்கு இல்லையா? நான் கேட்கிறேன், திமுக தலைவர்களே, அப்ப பழம் பழுத்துக் கொண்டிருந்தது என்ன நினைச்சீங்க? உங்களுடைய பாலை வரும்போது நினைச்சீங்க, உங்களுடைய கட்சி தோழர்கள் எல்லாருமே அதை பற்றி ஆதரவு இருந்தாங்க இல்லையா? இது உண்மைதானே? ஒன்றும் பொய்யா கிடையாது. அவர் ரெண்டு தடவை சொன்னார், அவ்வளவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய மந்திரிகள்லாம் திரு விஜயகாந்த் வீட்டுக்கு தேடி தேடி போனாங்க இல்லையா? போனாங்களா இல்லையா? யூனியன் மந்திரிகள் எத்தனை நேரம் போய் டவுன் கிடந்தார்கள்? என்ன அவர்கள் தனியை போட்டு கிடக்கிறாங்க? அவர்களுக்கு திரு விஜயகாந்த் அவர்களுடைய இந்த அந்த கட்சியினுடைய செல்வாக்கு அழைத்து முன்னேற வேண்டும் என்று இல்லையா? இவர் எடுத்துங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன சொன்னாரு, முடி தேவையானால் நான் விஜயகாந்த் அவர்களை வீட்டுக்கே போய் கேட்கிறேன். ஐயா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்ப உங்ககிட்ட வரலன்னு உடனே காமெடியும் கூத்தாடி என்ன தெரியும் பேசலாமா? நான் இந்த தொகுதியுடைய மக்கள் சிந்திச்சு பார்க்க. அது மட்டுமல்ல, திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியோடு அனைத்து இந்திய அதிமுக 2011 ஆண்டுக்கு தேர்தல் முன்பாடு கண்டது உண்மையா இல்லையா? 40 தொகுதிகளை கொடுத்தார்கள். அப்படி என்றால் அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று அங்கீகரித்து கொடுத்த அந்த கட்சிகள் இன்றைக்கு அந்த கூட்டணியில் அவர் இல்லைன்னு என்ன சொன்னார்கள்? காமெடியான், பேச தெரியாது, ஆட்சி என்னது தெரியாது. நான் தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறேன், இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதத்தை நிராகரியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்த முடிவு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான முடிவு. என்ன முடிவு? இன்னைக்கு பிஜேபியை பார்க்கிறீங்க, உத்தரகண்ட் என்ற மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 9 வேலை விலைக்கு வாங்கி மோடியுடைய ஆட்கள் வாங்கினாங்களே, அவர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியை கவித்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தோம். கடைசியில் ஆனால் இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் இருக்கின்றன, உயிரோடு பாராட்ட வேண்டும். என்ன சொன்னார்கள்? கட்சியினுடைய முடிவை மீறி வாக்களித்த 9 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டசபையில் காங்கிரஸ் மெம்பர்கள் அல்ல. தீர்ப்பு கொடுத்தார், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. இன்னைக்கு ஓட்டெடுப்பு நடந்திருக்கு. ஓட்டெடுப்பில் அந்த ராவத் அந்த முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார். நாளை காலையில் கோர்ட்டு மூலமா திறக்கப்பட்டு அந்த முடிவு அறிவிக்கப்படுது. ஆகவே என்ன பார்க்கறியா, இந்த பிஜேபி என்பது ஜனநாயகத்தை குவிந்தோண்டி புதைக்கிற ஒரு கட்சி. அது மட்டுமல்ல, யாராவது நாட்டு இறைச்சி வைத்திருந்தால் அவர்களை கொலை செய்ய தூண்டுவதற்கு ஆளை அனுப்பக்கூடிய கட்சி. இதானே பார்த்தீங்க, உத்தரப்பிரதேசம் வந்தது என்ன? இன்றைக்கும் கூட ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களிலே முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இந்து மக்களை திரட்டி வகுப்புவாதத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்கள் கட்சியை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய ஜனநாயக சக்திகள் இந்த வகுப்புவாத மதவாத பிஜேபி போக்கு பிஜேபியை தனிமைப்படுத்த விரும்புகின்றன. திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்த நடவடிக்கை பிஜேபியை தனிமைப்படுத்தி விட்டது. தமிழகத்திலே அவர்கள் யாரும் இல்லாமல் இன்றைக்கு நிற்கிறாங்க. அநேகமாக என்ன முடிய வரும், 234 சைபர் இதுதான் எல்லாமே. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதவாத வகுப்பாத சக்திகள் தலைநிற்க முடியாதபடி திரு விஜயகாந்தனுடைய முடிவு, தேமுதிமுக முடிவு அமைந்துவிட்டது. அதே போல் அவர் இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடம் இருக்கிற சண்டையில் திமுகவோடு சேர்ந்தார், பிரயோஜனம் இல்லை என்ற முடிவு கொண்டார். இன்னைக்கு இங்க பார்க்கலாம், திமுக அதிமுக ஒரே ஒரு எழுத்துதான், ஆணாவை சேர்த்துக்கிட்டா போதும். திமுக அதுக்கு முன்னால் ஆணாவை சேர்த்தா அதிமுக, இதை தவிர வித்தியாசம் இல்லை.
இந்த 50 ஆண்டு காலமாக தமிழக சட்டமன்ற வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்த இரு கட்சிகளுமே இன்றைக்கு அந்த மக்களுக்கு விரோதமாக முதலாளிகளுக்கு சாதகமாக. ஒரு உதாரணம் சொல்றேன், 1968 முதலாவது திமுக ஆட்சி நடந்தபோதுதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூரிலே கீழ் வெண்மணியில கூலி உயர்வை கண்டதற்காக 44 ஹரிஜன விவசாய தொழிலாளர்கள் சுற்றி எரிக்கப்பட்டார்கள். ஞாபகம் இருக்கா? திமுக தலைவருக்கு ஞாபகம் இருக்கா? அப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்திலே எவ்வளவு கடுமையாக இந்த கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்தது, அந்த கீழ் வெண்மணி ஏற்படுவதற்கு அடிப்படையான கொள்கை அன்றைக்கு பின்பற்றியா திமுக ஆட்சி? அதே போல அது மட்டுமல்ல, திமுக முதல் ஆட்சியிலேயே சென்னையில 67 வந்த உடனே தொழிற்சங்க இயக்கங்கள் வளர்ந்தன. தொழிலாளிகள் பெருமளவில் சிம்சன் தொழிலாளியும் துவக்கம் தொழிலாளியும் திரண்டார்கள். தமிழகத்தில் உள்ள பெருமளவாளிகள் விழுந்தார்கள், திமுக தலைவரை அடைகிறார்கள். இப்படி தொழிற்சங்க இயக்கம் சென்னையிலே வளர்ந்தால் நாங்கள் என்ன பார்த்தது? அப்படியே திமுக தலைவர் என்ன செய்தார்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர் ஆ குசேலர், தொழிலாளி வர்க்கத்தின் மாவட்டம் தலைவர் வி பி சிண்டன், அதே போல பி ஆர் பரமேஸ்வரன், ஹரிபட் ஆகிய 4 தொழிற்சங்க தலைவர்களையும் தடுப்பு காவல் சட்டத்தில் விசாரணை இல்லாமல் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்து தமிழக தொழிலாளிகளின் நலன்களை பாதுகாக்க வெவ்வேறு சிறைகளில் அடைத்தார். ஹைகோர்ட்ல போய் நாங்கள் வாதாடி இது எவ்வாறு ஜனநாயகத்துக்கு விரோதம் என்று கூறி அந்த திமுக முதல் தலைவர் முதல் ஆட்சியில் இந்த தொழிலாளர் போக்குகளை நாங்கள் முறியடித்தோம். அது மட்டுமல்ல, சரித்திரத்தை பாருங்கள், 1970களிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போராட்டத்தை நடத்தியது. என்ன போராட்டம் தெரியுமா? தமிழ்நாட்டில் நில உடமைக்கு அதிகமாக நிலம் வைத்திருப்பவர்களுடைய நிலங்களிலே இறங்கி அதை எடுத்து நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுப்போம் என்ற ஒரு அறப்போராட்டத்திலே இறங்கினார்கள். காலம் சென்ற தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்கள் அதுக்கு தலைமை தாங்கியதாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு திமுக ஆட்சி முதல் ஆட்சி 67 அதனுடைய தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் பெயர் சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்தார் தெரியுமா? 30,000 பேரை கைது பண்ணார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த விவசாயிகளை 30,000 பேரை கைது பண்ணி திருச்சி சிறையிலே இடமில்லாமல் பந்தல் போட்டு அவங்களை அடைத்து வைத்து விவசாயிகள் இயக்கத்தை ஒடுக்குவதற்காக அடக்குமுறை செய்தார்கள். ஒரு நில சீர்திருத்தத்திற்காக போராடிய விவசாயிகள் மீது நாங்கள் சென்னை ஹைகோர்ட்ல திருச்சி சிறையில மனித உரிமைகள் மீறப்படுகிறது என்று வழக்கு தொடுத்தார். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. இதுதான் முதலாவது அந்த திமுக கழக ஆட்சி விவசாயிகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம். இதை யாரும் மறக்க முடியாது. நல்ல கண்ணிட்ட கழுங்க, வீரையின் கழுங்க, அவங்களும் ஜெயில இருந்தவங்க, கோர்ட்டு இல்லாதான் இன்றைக்கு நாம். ஆகவே தேவைப்படும் பொழுது அடக்குமுறையை பயன்படுத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதிமுக ஆட்சி. அதே போல் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை தடவை அந்த ஆட்சியை எதிர்த்து நாங்கள் கண்டன தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தொழிலாளர் நடவடிக்கைக்காக. ஆக இன்றைக்கு இந்த 2 கட்சிகளும் ஆட்சியில் இருந்த பொழுது தொழிலாளர் விவசாய விரோத இயக்கங்களை நடவடிக்கை எடுத்து போராடி கொண்டது. ஆக இன்னைக்கு அதனுடைய விளைவுதான் ஆகவேதான் சொன்னோம். இன்னைக்கு சொல்லுவாங்க ஊழல், ஊழல் எங்க ஊழல் நடக்குது? போக்குவரத்து தொழிற்சங்கத்தில் ஒரு நாள் கண்டக்டரா வேலை செய்யணும்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் 2 லட்சம், அதான் நீங்க உங்களுக்கு தெரியும். டிரைவரா வேலை செய்யணும்னா எவ்வளவு லட்சம்? இதனைய ஊழல். இது அதிமுக ஆட்சியில் இருக்குது, திமுக ஆட்சியில் இருந்தது. இதைத்தான் ஒழிக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அதேபோல் தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரியில் ஒரு லெக்சரர் வேண்டும் என்றால் இன்றைக்கு 17 லட்சம் 18 லட்சம் கேட்கலாம்.
ரெண்டு பேர் அதனாலேயே அந்த வேலை வேண்டாம் போயிட்டான். இதான ஊழல், ஊழல் ஊழல் எங்கே போயிட்டுருக்கோம்? இந்த ஊழலைத்தான் ஒழிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் தெரிகிறோம், இந்த ஆறு கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பொதுத்துறை நிறுவனங்களிலே எந்த விதமான லஞ்ச ஊழல் இல்லாமல் ஆற்றல் சேர்க்க முடியும். எங்களுடைய ஆறு கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பல்கலைக்கழகத்தின் மூலம் நியமிக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய கிளையின் அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள். லஞ்சங்கள் அல்ல. இன்னைக்கும் நான் கேட்கிறேன், எந்த ஆசிரியர்களாவது எங்களிடத்தில் வந்து இந்த ஆள் லஞ்சம் கேட்கிறான்னு நீங்க சொல்லுங்க. மக்களை திரட்டி போராடுவோம். அந்த லஞ்சம் முடிப்போம். அந்த லஞ்சம் கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் வீட்டு முன்னால முதலீடு செய்வோம். அதானே முறை. ஆகவே தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் ஒரு வேலை இழக்க வேண்டும் என்றால் அதுக்கு போன இதை முற்றிலுமாக நீக்குவோம் என்று ஆறு கட்சி கூட்டணி கூறுகிறது. நண்பர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நீங்க பாருங்க, முதலமைச்சர் மீது சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அது கூட மறுபக்கத்தில் திமுக தலைவர் குடும்பத்திலேயே ரெண்டு பேர் மீது 2G வழக்கு, அதனுடைய ஒரு அமைச்சர் மீது 2G வழக்கு, அதனுடைய இன்னொரு அமைச்சர் மீது அரசாங்கத்தின் தொலைபேசி வசதிகளை தாவாக பயன்படுத்தியாக வழக்கு, இன்னொரு வழக்கு அந்த அமைச்சரும் அவருடைய சகோதரம் சேர்ந்து மலேசியாவில் ஒரு பெருமதாளுக்கு இந்தியாவில் ஒரு முதல்வரின் சொத்துக்களை வாங்கி கொடுத்த வழக்கு. ஐயா, இத்தனை குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அதிமுக ஊழலுக்கு பதிலாகுமோ? மாற்றாகுமோ? சிந்தனை செய்து பாருங்கள். ஆகவேதான் நாம் கூறுகிறோம், ஊழலற்ற ஒரு ஆட்சியப்பட வேண்டும் என்றால் அதிமுக திமுக இரண்டுமே ஆட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்த ஆறு கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த ஊடகங்கள் எல்லாம் நம்முடைய மதிப்பை குறைக்கிறார்கள். பெரியவர்களே, வாக்காளர்களே, நமக்கு செல்வாக்கு இல்லாதது செய்து ஆகவே ஜனங்கள் ஒன்று திமுக அல்லது அதிமுக இதுதான் வாக்களிக்கணும் என்பதற்காகவே அந்த ஊடகங்கள் கருத்து கணிப்பை கொண்டு வர்றாங்க. இதற்கு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், பழையன கலைதலும் புதியன புகுதலும் தமிழ் இலக்கணப்படி நடக்க வேண்டிய ஆகவே பழையன இந்த 50 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஆட்சி முறைகள் மாற்றப்பட்டு இந்த புதியது எது? கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேசிய முற்போக்கு காவல்துறை தலைமையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன், அபரிமிதமான மக்களின் ஆதரவோடு இந்த ஆறு கட்சி கூட்டணி வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த எந்த கட்சியும் பயப்படுறாங்க. சுந்தர செய்தி பாருங்கள், நாளைக்கு திருச்சிராப்பள்ளியிலே இந்த ஆறு கட்சி கூட்டணி மகத்தான ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் இவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய முறையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி ஆறு கட்சி கூட்டணிக்கு பின்னால் திரண்டிருக்கிறோம். பழையன கடிதலும் புதியன புதலும் இன்றைக்கு தமிழ் இலக்கணப்படி கொண்டு வர வேண்டும். ஆகவே திராவிட கட்சிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்த கட்சிகள் யாருன்னு சொன்னோம்? மதசார்பற்ற கட்சிகள். இந்த ஆறு கட்சிகளும் எந்த மதத்திற்கும் எதிரிகள் அல்ல. எல்லா மதங்களைச் சேர்ந்த மக்களும் இணக்கமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கை இருப்போம். ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை தாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம். முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், பௌத்தர்கள். ஆகவே அரசு மதசார்பற்ற அரசு, ஜனநாயக அரசுங்கிறோம். என்ன ஜனநாயகம்? தொழிலாளர் உரிமைகளை வழங்குவோம், மத்தியதன மக்களின் உரிமைகளை வழங்குவோம், விவசாயிகளின் உரிமைகளை வழங்குவோம், பத்திரிகைகளின் உரிமைகளை வழங்குவோம். அது மட்டுமல்ல, தொழிற்சங்கம், விவசாய சங்கம், மற்ற சங்கங்களின் உரிமைகளை வழங்குவோம். ஜனநாயகத்தை பாதுகாத்து அவர்கள் பெறக்கூடிய உரிமையை பாதுகாப்பு. முக்கியமாக மூன்று: மதச்சார்பற்ற, ஜனநாயக மற்றும் முற்போக்கு அரசு. இங்கதான் விஷயமே திமுகவோ அதிமுகவோ
கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக இந்த ஆறு கட்சி கூட்டணி போராடும். அது யாருக்கு போராடும்? அவங்க பெருமுதலாளிகள், பெரு வணிகர்களுக்காக போராடும். நம்ம யாருக்கு போராடும்? தொழிலாளி, கான்ட்ராக்ட் தொழிலாளி, கைவசம் தொழிலாளி, விவசாயி, விவசாயக்குடி, அரசு ஊழியர், ஆசிரியர், சிறுவடைக்காரர் ஆகிய எல்லா பகுதி உழைப்பாளி மக்களுக்கும் போராடும். இதுதான் வித்தியாசம். அவர்கள் பெருமுதலாளிகளின் நலன்களை பாதுகாப்பார்கள், நாம் பாமர மக்களின் நலன்களை பாதுகாப்போம். எனவே நான் கூற விரும்புகிறேன், இன்றைக்கு நீங்கள் இந்த தொகுதியில தொடர் பீமாராவ், பீமாராவ் ஆறு கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி, இன்றைக்கு 234 தொகுதிகளிலும் நம்முடைய வேட்பாளர்கள் போராடுகிறார்கள். இன்றைக்கு நான் மீண்டும் கூற விரும்புகிறேன், நான் அவர்கள் அனைவரையும் பாராட்ட விரும்புகிறேன். திரு விஜயகாந்த் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன், திரு வைகோ அவர்களை பாராட்ட விரும்புகிறேன், திரு வாசன் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன், திரு திருமா உழவன் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன், முத்தரசனை பாராட்ட விரும்புகிறேன், டி ராமகிருஷ்ணனை பாராட்ட விரும்புகிறேன். அவர்தான் கடைசி எங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின். ஆனால் இந்த கூட்டணி புதுவாதிலே முக்கியமான பங்கு வகித்தவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமான பங்கு வகித்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்னைக்கு முக்கியமானது இந்த கூட்டணி. இன்னைக்கு எங்க ஆட்சி நடக்குது? அதிமுகவிலும் திமுகவிலும் ஒரு நபர் தீர்மானிக்கிறார். அதிமுக ஆட்சி வந்தாலும் திமுக ஆட்சி வந்தாலும் ஒரு நபர் தீர்மானிக்கிறார். ஆனால் எங்களது ஆட்சி வந்தால் ஆறு கட்சிகள் தீர்மானிக்கும். ஏதாவது ஒரு கட்சி தவறு செய்தால் மற்ற கட்சி அதை திருத்தம். அதான் கூட்டணி. இந்த கூட்டணியை கொண்ட ஒரு மந்திரி சபை இருந்தால் அதிலே தவறான கருத்துக்கள் வந்தால் உடனே தீர்க்கப்படும். எனவேதான் நான் கூறுகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளிலே அரசாங்கத்தின் முடிவுகளை எதிர்ப்பது ஒரு நபர்கள். அந்த நிலையை மாற்றி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஜனநாயக ரீதியிலே பங்கெடுத்து ஆட்சிக் கொள்கைகளை தீர்மானிப்போம். இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டால் விவாதம் கூடாது, விவாதம் கூடாது. 110 விதியின் கீழே அவர் பதில் சொல்லிட்டால் விவாதம் கூடாது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம், எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சட்டமன்றம் கலகலப்பாக நடக்கும். அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் அங்கே பேசுவதற்கு உரிமையே இருக்கும். அவர்கள் ஆட்சிக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு உரிமையே இருக்கும், விமர்சனம் செய்வதற்கு உரிமையே இருக்கும். ஆகவே சட்டமன்றம் கலகலப்பான மக்கள் பிரச்சனைகளை பிரிவிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றமாக இருக்கும். அதுவே பெரிய விஷயம். அது மட்டுமல்ல, இன்னொன்றை நாம் கூற முடிகிறோம், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல்வேறு கல்லூரிகளிலே மாணவர்களுக்கு கல்லூரி இல்லையும் கிடையாது. கேரளாவிலே உண்டு, வங்காளத்திலே உண்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கல்லூரியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் பேரவைகளை ஏற்படுத்தி அந்த மாணவர்களுக்கு அரசியல் விவாதங்கள் எடுத்ததற்கு உரிமை கொடுத்து இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய வாழ்க்கையிலே உருவாக்குவதற்கு அந்த மாணவர்களுக்கு உரிமை கொடுக்கப்படும். அதே போல் இளைஞர்கள், இளம் பெண்கள், அதேபோல் இந்த நாட்டில் உள்ள சகல பகுதி மக்களுக்கும் அவர்களது வாழ்வாதாரங்களை பாதிப்பதற்கு. இறுதியாக சொல்கிறேன், எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மூன்று முக்கிய விஷயங்களை கவனிக்கும். ஒன்று, ஏழை மக்களுக்கு குடியிருப்பு வசதி. மனுஷனுக்கு எதிரியா தேவை? வீடு இருந்தா போதும். எனவே இந்த ஆறு கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படும். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த குடும்பங்கள் வளர வேண்டும் என்றால் மருத்துவ வசதி வேணும். இன்னைக்கு பெரும் பணக்காரர்களை தவிர மற்றவர்கள் வசதியை பெற முடியாது. ஆனால் உங்களுக்கு உதவி தெரியும். இரண்டாவது பெரிய விஷயம், சாதாரண மக்களுக்கும் சிறந்த வைத்திய வசதி, மருத்துவ வசதியை இந்த ஆறு கட்சி குழுவை ஏற்படும். மூன்றாவது பெரிய விஷயம், நம்முடைய கோடிக்கணக்கான மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் கல்வி, ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்தர கல்வி வரை இலவசமாக அரசாங்கத்தின் தலைமையை இந்த ஆறு கட்சி குழுக்களின் மக்களுக்கு அளிக்கும். ஆகவே வீட்டு வசதி அளித்து, மருத்துவ வசதி அளித்து,
கல்வி வசதி அளித்து இன்றைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா விளையாட்டுல கூட தமிழ்நாடு ஜெயிக்க முடியல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் விளையாட்டுக்கென்று தனி பயிற்சியாளர்கள் அமைக்கப்பட்டு சிறந்த விளையாட்டு வீரர்களை தியாகி இந்தியாவிலேயே தமிழகம் சிறந்த விளையாட்டு மாநிலமாக வெய்வதற்கு ஏற்பாடு செய்வோம். ஆகவே பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்களை நான் பணிவோடு கற்றுக்கொள்கிறேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க. 50 வருஷ காலமாக திமுக அதிமுக வாய்ப்பு கொடுத்துட்டோம், ஆனால் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. இப்ப நாங்க சொல்றோம், தீர்க்க முடியும் என்று சொல்றோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதை விட்டுவிட்டு அந்த பேப்பர்ல இப்படி எழுதுறேன், இந்த ரேடியோல இப்படி சொல்றேன் என்று சொல்லி இந்த கூட்டணியுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு உதவி செய்யாத இந்த கூட்டணி வலுவான கூட்டணி. இது இடதுசாரி கட்சிகள் இருக்கின்றன, ஜனநாயக கட்சிகள் இருக்கின்றன. எதிர்காலத்தில் ஒரு இடதுசாரி ஜனநாயக பாதையிலே தமிழகத்தை அழைத்து செல்வதற்கான கூட்டணியாக இது விளங்கும். ஆக மீண்டும் நான் கூறுகிறேன், நண்பர் விஜயகாந்த் அவர்கள் சரித்திரபூர்வமான முடிவு எடுத்தார். பிஜேபியின் கையை உதறினார், திமுக கையை உதறினார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக விடுதலை சிறுத்தையோடு சேர்ந்தார். சரித்திர ரீதியான முடிவு இது. தமிழகத்தில் சாதாரண மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அணி. ஆகவே நான் கூறுகிறேன், இறுதியாக 6 கட்சி கூட்டணிக்கு வாக்குறீங்கள். தமிழ்நாட்டில் பாமர மக்களின் ஆட்சி ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கள். நான் சொல்ற வார்த்தைகளும் பாமர மக்களின் ஆட்சி. ஆகவே விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்தால், இந்த 6 கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், தமிழகத்தில் கோடிக்கணக்கான பாமர மக்களுக்கு ஒரு புது உணவு கொடுப்போம். ஆகவே அது வேறுபட வேண்டும் என்றால் சோழர் பீமாரவ அவர்களுக்கு அறிவோர் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்யுங்கள்.